Dear 12th standard students, in Tamil Nadu syllabus, exercise number 1.7, third sum, we are going to balance a chemical reaction, chemical equation using Gaussian elimination method. We have to use a Gaussian elimination method and balance this reaction. How to use this method? Actually, while balancing in chemistry, inga number poduvinga atoms la correct ah iruka molecules la correct ah irukana check panuvinga carbon atoms ethana irukku oxygen ethana irukku hydrogen ethana irukku andha mai check panni balance panuvinga andha balancing technique inga kedaiyadhu inga mathematical method Gaussian elimination method use panna porom stage number 1 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு நம்பர் கண்டிப்பா வரும் இங்க ஒன்று வரும் இங்க ஒன்று வரும் இங்க ஒன்று வரும் அப்போ இதுக்கு நம்பர்ஸ் அசைன் பண்ண போறேன் இதுக்கு நம்பர்ஸ் அசைன் பண்ண போறேன் ஏ பி சிடி எது வேணா நீங்க அசைன் பண்ணீங்க ஆனா அந்த லெட்டர்ஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனோட மேட்ச் ஆகிட போகுது நீங்க ஏபிசிடி போட்டீங்கன்னா இங்க ஒரு சி இருக்கு அங்க ஒரு சி இருக்கு கன்ஃபியூஷன் வரும் அதனால எனிதிங் யூ கேன் யூஸ் எக்ஸ் ஒன் நான் யூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் வேரியபிள் எக்ஸ் ஒன் C2H6 meaning is this X1 belongs to 2 carbon as well as 6 hydrogen அதே மாதிரி இங்க ஒரு நம்பர் வரும் கண்டிப்பா அது என்ன நம்பர் எனக்கு தெரியாது அதான் பேலன்சிங் இதுக்கு X2 னு போட்டுக்கறேன் அதே மாதிரி is equal to இந்த வாட்டருக்கு X3 போட்டுக்கறேன் அப்ப H2O-க்கு X3 லாஸ்டா கார்பன் டை ஆக்சைடுக்கு X4 போட்டுக்கிறேன் அப்போ X1 இஸ் அ நம்பர் 5 வரலாம் 3 வரலாம் 2 வரலாம் ஐ டோன்ட் நோ X2 இஸ் அனதர் நம்பர் X3 இஸ் அனதர் நம்பர் X4 இஸ் அனதர் நம்பர் வேர் X1 X2 X3 X4 ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இவங்க எல்லாருமே பாசிட்டிவா தான் வருவாங்க அதே சமயத்தில் என்னவா தான் வரணும் இன்டிஜர்ஸ் தான் வரணும் நீங்க கெமிஸ்ட்ல பாத்துருப்பீங்க பேலன்சிங் எல்லாம் பண்ணும் போது பிராக்ஷன் வந்தா கூட நீங்க இன்டிஜரா மாத்திருவீங்க பிராக்ஷன்ஸ் விட மாட்டீங்க அப்போ X1 X2 X3 ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நவ வி வில் ஸ்டார்ட் அவர் வர்க் ஆக்சுவலா பேலன்சிங் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அர்த்தம் இங்க எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குதோ அதே கார்பன் ஆட்டம் தான் இங்க இருக்கணும் அதான் பேலன்சிங் தி கெமிக்கல் ரியாக்ஷன் தட் இஸ் யூ ஹேவ் டு ஈக்குவேட் நம்ம கிட்ட என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு கார்பன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் இருக்குது ஹைட்ரஜன் எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம் ஈக்குவேட் பண்ண போறோம் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம் எப்படி சார் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா கார்பன் LHS மட்டும் போட்டுருக்கேன் கார்பன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்தது ஹைட்ரஜன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் என்னுடைய LHS பக்கம் இருக்கிற கார்பன் எழுதியிருக்கேன் ஹைட்ரஜன் எழுதியிருக்கேன் ஆக்சிஜன் எழுதியிருக்கேன் அதே மாதிரி இங்க வாங்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் அதனால கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வேற ஏதாவது காம்பவுண்ட் மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க வேற எந்த காம்பவுண்டும் நம்ம மிஸ் பண்ணல ரைட் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிச்சாச்சு இந்த சைடு இங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு எண்ணி பார்ப்போம் 2 times X1 வேற ஏதாவது இருக்குதா வேற எதுவுமே இல்ல அப்போ கார்பன் வந்து 2X1 தான் இங்க இருக்கு வேற எதுவுமே இல்ல கார்பன் 2X1 தான் அந்த இடத்துல இருக்குது இங்க ஏதாவது கார்பன் இருக்கா தேடி பார்ப்போம் இங்க எதுவுமே இல்ல இதோ இருக்கு பாருங்க இங்க ஒரே ஒரு கார்பன் தான் ஒரே ஒரு சி தான் அப்போ 1 time தான் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது X4 1 இங்க ஒன்னே ஒன்று தான் இருக்கு 1 × X4 இஸ் X4 ரைட் கார்பன் முடிஞ்சிருச்சு அடுத்து ஹைட்ரஜன் கிட்ட வரும் 6 pieces இருக்கு பாருங்க 6 pieces இதோ ஒரு X1 இருக்குது இப்போ 6 × X1 வேற எங்கேயாவது ஹைட்ரஜன் இருக்கா பாருங்க இல்ல இந்த பக்கம் ஹைட்ரஜன் வேற எங்கேயா இருக்கா பாருங்க இதோ இருக்கு 2 times ஆனா இங்க வேற என்ன இருக்கு நம்ம கிட்ட X3 இருக்கு இப்ப 2X3 2 times X3 இவ்வளவுதான் இங்க ஹைட்ரஜன் இருக்கு ரைட்டா
நெக்ஸ்ட் ஆக்சிஜன் கிட்ட வரும். ஆக்சிஜன் ரெண்டு இடத்துல இருக்கு பாருங்க, இதோ ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இதோ ஒரு ஆக்சிஜன் இருக்கு, டபுள் ரெண்டு இருக்கு. இங்க ஒரே ஒரு ஆட்டம் தானே, ஒன் இன்டு எக்ஸ் த்ரீ, ஒன் டைம்ஸ் அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ ஒன் பீஸ், ஒன் இன்டு எக்ஸ் த்ரீ இஸ் எக்ஸ் த்ரீ, இதுவும் இருக்கு. பிளஸ் வேற ஒண்ணும் கொஞ்சம் வேற இருக்குது, இதோ இருக்கு பாருங்க, ரெண்டு இடத்துல இருக்குது ஆக்சிஜன். டூ டைம்ஸ் எக்ஸ் ஃபோர், டூ டைம்ஸ் ரெண்டு பீஸ் எக்ஸ் ஃபோர் நம்பர் வெளியில இருக்கு. இப்போ டூ டைம்ஸ் எக்ஸ் ஃபோர், டூ டைம்ஸ் எக்ஸ் ஃபோர், ஆக்சிஜன் மட்டும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. ஆக்சிஜன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது, மற்றது கார்பன் ஒரு வாட்டி தான் இருந்தது, ஹைட்ரஜன் ஒரு வாட்டி தான் இருந்தது. இந்த இடத்துல ஆக்சிஜன் போடல பாருங்க, இந்த இடத்துல ஆக்சிஜன் என்ன போடலாம், டூ டைம்ஸ், டூ டைம்ஸ் எக்ஸ் டூ, டூ டைம்ஸ் எக்ஸ் டூ, ரைட்டா? Then this is equivalent to this balancing chemical reaction. Na inga irukra atoms um inga irukra atoms um same numbers irundha dhaan ungalku balance aagum. Appo this is equal to this, this carbon is equal to this. The first equation na varuna 2x1 is equal to x4, 2x1 is equal to x4. Indha pakkam kondu vaanga 2x1 minus x4 equal to 0. This is my equation number 1. இது யாருடையது? கார்பன் ஆட்டம் இது. கார்பன் ஈக்வேட் பண்ணி முடிச்சிட்டோம். கார்பன் முடிஞ்சோ யார் கிட்ட வர போறீங்க? ஹைட்ரஜன் ஈக்வேட் பண்ண போறேன். 6x1 6x1 is equal to 2x3. இந்த பக்கம் கொண்டு வாங்க. 6x1 minus 2x3 is equal to 0. 6x1 is equal to 2x3. இந்த பக்கம் வந்து மைனஸ். இது வேணா நீங்க 2 டேபிள்ஸ் ஆல கூட டிவைட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ் ஆல டிவைட் பண்ண என்ன வந்துரும்? டிவைட் பை 2 டேபிள்ஸ். ஏன்னா திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் நீங்க தாராளமா இப்ப மேக்ஸ்ல இருக்கிற நம்ம கெமிஸ்ட்ரி விட்டு வந்துருங்க. மேக்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் 2 டேபிள்ஸ் காமன் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ் ஆல டிவைட் பண்ணா 3x1 minus x3 is equal to 0. This is my second equation. This is my first equation. This is my second equation. Then, third equation. Oxygen. 2x2 is equal to 2 per gram. You 2 per gram in the side. X3 plus 2x4. This is equal to. This oxygen is equal to this one. அல்லது இந்த பக்கம் கொண்டு வாங்க 2x2 minus x3 minus 2x4 is equal to 0. This is my third equation. This is my third equation. Now, first equation, second equation, third equation வந்துச்சு. நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல a, b augmented matrix matrix style இத மாத்தப் போறோம். எப்படி சார் matrix style இத மாத்துறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் as 2x1 இது மிஸ்ஸிங், x2 மிஸ்ஸிங், அப்புறம் x3 யும் மிஸ்ஸிங், அதோட x4 is equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி ஐடென்டிஃபை பண்ணி எழுதும் பாப்போம். 3x1, x2 missing, x3 is minus x3, x4 is missing, 0x4 is equal to 0. Third equation சொல்லுங்க பாப்போம். x1 is missing, x2 is there, plus 2x2, x3 நம்ம கிட்ட இருக்குது, minus x3, minus 2x4 is equal to 0. We have converted the three equations with all the variables x1, x2, x3, x4, x1, x2, x3, x4, x1, x2, x3, x4. These are the simultaneous equations. Algebra vandutom. These are the simultaneous equations in four variables x1, x2, x3 and x4. Gaussian elimination method la nammalku enna rule prescribe pandranga na this has to be converted into a matrix style.
we have to convert this into a matrix type. It is called augmented matrix A comma B. How to change it into matrix form? You have to write all the coefficients 2, 0, 0, minus 1 and 0, right? Then 3, 0, minus 1, 0 and 0, then 0, 2, minus 1, again minus 2 and 0, right? We have changed this into an augmented matrix. After changing this into an augmented matrix, we have to perform rank echelon form. Rank echelon form use panna modhu namakku transformations, elementary transformations senji principal diagonal keel irukkira elements zero kondu vara porom. For finding echelon form, our principal diagonal. இங்க பிரின்சிபல் டயகனல் இப்படி தான் வரைய முடியும். ஏன்னா 3 ரோஸ் தான் இருக்கு. பிரின்சிபல் டயகனல் இப்படி தான் நம்மளால வரைய முடியும். இந்த பிரின்சிபல் டயகனல் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவா மாறணும். இது ஜீரோவா மாறணும். இது ஜீரோவா மாறணும். இது ஜீரோவா மாறணும். இதுவும் ஜீரோ ஆச்சுன்னா அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. காஷியன் மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா இட் ஹாஸ் டு பி சேஞ்ச் இன்டு ஈக்கிலான் ஃபார்ம். ரோ ஈக்கிலான் ஃபார்ம். ரோ ஈக்கிலான் ஃபார்ம் செய்யறதுக்கு வி ஹேவ் டு டு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யும் போது இது ஜீரோ ஆகணும், இது ஜீரோ ஆகணும், இது ஜீரோ ஆகணும். நமக்கு லக்கினி ஒரு ஜீரோ முன்னாடி வந்துருச்சு. அப்ப ரெண்டு பேரும் ஜீரோ ஆகணும். ஒன்னு த்ரீய ஜீரோ ஆகணும், இன்னொன்னு டூ ஜீரோ ஆகணும். எப்போதுமே முன்னாடியே சொல்லியிருக்கோம் நம்ம இந்த த்ரீய ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்? டூ கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணும். அப்ப டூ கிட்ட போய் ஹெல்ப் கேட்டீங்கன்னா டூ டேபிள்ஸ் த்ரீ வராது, த்ரீ டேபிள்ஸ் டூ வராது. அப்போ மாத்தி மாத்தி மெட்டில் பாத்தீங்கன்னா ஜீரோ ஆயிடும். அப்ப என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறோம் பாருங்க. ஆர் டூ இஸ் ஈக்வல் டு R2 minus R1 போட்டா ஜீரோ வராது. ஏன்னா 3 minus 2 1 வந்துடும். அதனால இந்த 2 எடுத்துட்டு வந்து R2 கிட்ட சேர்த்துட்டீங்கன்னா 3 2s are 6 இல்லது 2 3s are 6. இந்த 3 எடுத்துட்டு போயிட்டு R1 கிட்ட கொடுத்துடணும். அப்படியே இன்டர்சேஞ்ச் டேபிள்ஸ்ல வரலன்னா அப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். சேம் சிம்பிள்னா சப்ராக்ட். அப்போ வாட் வி கேன் டூ, இங்க போட்டு காட்டுற பாருங்க 2R2 சொல்லுங்க பாப்போம். 2R2 R2 ஃபுல்லா 2 வர மட்டும் பண்ணுங்க பாப்போம். 6 0 minus 2 0 0 this is 2R2 3R1 இத ஃபுல்லா 3 வர மட்டும் பண்ணுங்க. 6 0 0 இத 3 வர மட்டும் பண்ணீங்கன்னா minus 3 0 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். minus 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 plus and minus 6 minus 6 0 0 minus 2 அப்படியே வந்துரும். இது plus 3 0 this is our new R2. அப்ப new R2 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா ஈக்கிலான் ஃபார்ம்ல இருந்து செகண்ட் லெவலுக்கு நம்ம போய் இருக்கோம். செகண்ட் லெவல்ல நம்ம இருக்கோம். ஸ்டூடண்ட்ஸ் R2 வை நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய new R2 வந்து இருக்கு பாருங்க. இந்த new R2 கொண்டு வந்து இங்க எழுத போறேன் நான். 0 0 minus 2 3 0 R3 அப்படியே தான் இருக்குது. 0 2 minus 1 minus 2 0 அப்ப 0 2 minus 1 minus 2 0 வந்திருக்கு. ஈக்கிலான் ஃபார்ம் ரேங்க் ஈக்கிலான் ஃபார்ம் அப்படின்னா ரூல் வந்து 0 0 0 சொன்னா போதும். ஆக்சுவலா இந்த ரெண்டு பேரை 0 ஆக்குறதுக்கு R1 கிட்ட ஹெல்ப் கேட்டோம். இவனை 0 ஆக்குறதுக்கு அதாவது R3ல இருக்கிறவனை ஜீரோ ஆக்கணும் செகண்ட் எலிமெண்ட்னா R2 கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும். R2 கிட்ட போய் அவன் கேட்கறான் நான் ஜீரோ ஆகணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. R2 ரொம்ப கம்ஃபர்டபுளா என்ன சொல்லுவானா, நீ ஏன்டா ஜீரோ ஆகுற, நான் அப்படியே இங்க வந்துடுறேன், நீ மேல போயிடு, இன்டர்சேஞ்ச். R2 கீழே வந்துட்டா ரெண்டு ஜீரோ கிடைச்சிடும். R3 மேல போச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஜீரோ தான் இருக்க போகுது. ஈக்குவலன் ஃபார்ம் ஈஸியா வந்துடும். நீ எதுக்கும் வேஸ்டா ஜீரோ ஆக வேணா, நம்ம அப்படியே இடம் மாத்திக்கலாம்னு சொல்லிடுவான். அப்போ ஜஸ்ட் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் R2 இன்டர்சேஞ்ச் வித் R3. தென் வாட் வில் ஹேப்பன் இஸ் ஈக்குவல் டு சாரி ஈக்குவலன் டு 2 0 0 minus 1 0 இது மேல போயிடும். 0 2 minus 1 minus 2 0 இது கீழே வந்துடும். 0 0 minus 2 3 0 ஓகே ப்ளீஸ் நோட் திஸ்.
இங்க பாருங்க this is the principal diagonal வேற எப்படி வரைய முடியாது ஏனா 3 ரோஸ் இருக்குதுனால இப்படி தான் வரைய முடியும் principal diagonal this is the main diagonal main diagonal கீழ இருக்கறவங்க 0 ஐட்டானா அப்ப நம்ம எந்த ஃபார்முக்கு வந்துட்டோம் ஈக்கிலான் ஃபார்முக்கு வந்துட்டோம் ஈக்கிலான் ஃபார்முக்கு வந்துட்டாலே கிட்டத்தட்ட நம்ம சம் கம்ப்ளீட் பண்ண போறோம் ஈக்கிலான் ஃபார்ம் வந்துட்டா ரேங்க் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆக்சுவலா எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம கிட்ட x1 x2 x3 and x4 நான்கு வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும் நான்கு வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய ரேங்க் 4 வரணும் வந்தாதான் க்ளீன் ஆன்சர் வரும் வரலனா வேரியபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் எப்படி சார் பாப்போமா இங்க பாருங்க rank of a, b a, b ஓட rank பார்க்க போறோம் non zero rows non zero rows 1 2 3 அப்ப மூணு நான் ஜீரோ ரோஸ் இருக்குது rank of a, b 3 எல்லாமே நம்பர்ஸ் இருக்குது நம்பர் இருந்தாலே 3 நான் ஜீரோ ரோஸ் எண்ணி பாருங்க நீங்க b ஐ க்ளோஸ் பண்ணா கூட அகைன் மூணு ரோஸ் உயிரோட இருக்குது சோ rank of a is equal to 3 rank of a, b rank of a வும் ஈக்குவலா வந்திருக்குது கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட் ஆன்சர் வரும் rank of a, b is equal to rank of a is equal to 3 ஆன்சர் வரும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை நாலு பேர் but it is less than 4 na infinitely many solution nariya answers varum less than 4 again and again rank um number of unknowns um equal ah irunda x y z all the x1 x2 x3 um veru or answer mattum dhaan varum unique solution varum but when the number is different variable maarudhu paanga unknowns 4 ana vandirukirathu 3 appo oru variable ullara vandrum oru x4 ku badal oru arbitrary constants mari ullara oru variable varum adanalae indha sum ude solution la pathina inga 4 vanda inga 4 vandirukano vanda prachane illama back substitution pannidalam but indha edathila 4 ku 4 varama 3 da vandirukudu adanalae last variable ku paarenga இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது x1 கண்டுபிடிச்சிரலாம் x2 கண்டுபிடிச்சிரலாம் x3 கண்டுபிடிச்சிரலாம் இங்க எத்தனை ரேங்க் வருதோ அத்தனை வேரியபிள் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் 3 வந்தா 3 வேரியபிள் தான் கண்டுபிடிக்க முடியும் 4 வந்தா 4 வேரியபிள் கண்டுபிடிக்கலாம் ஆனா இங்க 4 வரல 3 தான் வந்திருக்குது அதனால 4th வேரியபிள் உங்களால கண்டுபிடிக்க முடியாது இங்க 2 வந்ததுனா 2 வேரியபிள்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும் x1 x2 தான் கண்டுபிடிக்க முடியும் x3 x4 கண்டுபிடிக்க முடியாது நல்லா புரிஞ்சுங்க இங்க ரேங்க்ல என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க இங்க 3 வந்தா 3 ஆன்சர்ஸ் தான் வரும் x1 வரும் x2 வரும் x3 வரும் x4 வராது சோ வராதுனா இட் மஸ்ட் பீ டேக்கன் as சம் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் ஐ சூஸ் பண்ணனும் x4 is equal to சம் t belongs to real numbers எல்லாம் இந்த மாதிரி எடுத்தாகும் ரியல் நம்பர்ஸ் எடுத்தாகும் பட் நம்பர் சம் பாத்தீங்கன்னா இட்ஸ் a கெமிக்கல் ரியாக்ஷன் chemical reaction la namba x4 oda answer namba x4 oda answer inge varudhu illa adu positive integer ah da irukum adu enna va irukum positive integer ah irukum appo real numbers ah varanum avasiyam kedaiyadhu it will be positive integers it will be positive integers adu final step podum bodhu paakalam that x4 is equal to t this is a positive integer ah da irukum adanalai bayapada venda neenga pan sum start pannikalam appo back substitution 2 0 0 minus 1 0 2 minus 1 minus 2 0 0 minus 2 3 0 0 minus 2 3 is equal to x1 x2 x3 x4 4 variable தான is equal to ஏனா இந்த ஈக்குவேஷன் வந்து அதை மாத்தும் is equal to 0 0 0 0 this is called back substitution reverse la varudhu last row into last column last row into last column 0 into x1 is 0 0 into x2 is 0 ana minus 2 x3 plus 3 x4 is equal to 0 right x4 we have found t nu vechukku choose panirukku it's a positive integer அதனால இங்க சப்ஸ்டிட் பண்றேன் minus 2x3 plus 3t is equal to 0
minus 2x3 is equal to minus 3t. இந்த பக்கம் கொண்டு வந்தா minus minus cancel. x3 is equal to 3t by 2. x3 is equal to 3t by 2. I have found x4. I have found x3. ஏன் சார் x4 வெறும் t னு ஒரு பேர் வச்சுட்டீங்க? ஏன் இட் பிலாங்ஸ் டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்லிருக்கீங்க? Because this is a positive integer. This is a positive integer. ஏன் சார் அந்த மாதிரி சொல்லிட்டீங்க? Because இங்க 4 variables, unknowns 4 இருந்ததுன்னா இங்க 4 வரணும். இங்க நம்பர் குறையுது அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வராது. 4 க்கு 4 வராம 3 வந்ததுன்னா லாஸ்ட் எடுத்து பாருங்க x4 அது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் t ஆ மாறிடும். அப்ப இந்த கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி t னு ஒரு வேரியபிள் நம்ம சூஸ் பண்றோம் அப்படினா சில சமயல பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் சொல்லலாம். ஆனா இது கெமிக்கல் ரியாக்ஷன்ன்றதுனால இட் பிலாங்ஸ் டு இன்டிஜர்ஸ் அப்படி சொல்றோம். இப்போ ஆஃப்டர் ஃபைண்டிங் x4 அண்ட் x3 we have to enter into the row to find our next variable x2. Just to multiply row into column. 0 into x1 is 0, 2 into x2 is 2x2, minus 1 into x3 is minus x3, minus 2 into x4 is minus 2x4 is equal to 0. 2x2 அப்படியே இருக்கட்டும், x3 இப்பதான் கண்டுபிடிச்சோம், minus 3t by 2, minus 2x4, x4 is already t, அது எப்படி நீங்க எழுதிருங்க, is equal to 0. 2x2 is equal to minus 3t அந்த பக்கம் போச்சுனா minus 3 by 3t by 2 plus 3t by 2 அப்படும் plus 2t for 2x2 is equal to cross multiply 3t plus 4t by 2 for 2x2 is equal to 70 by 2 divide this by x2 is equal to 70 by 4 we have found the value of x2. x4 is ready, x3 is ready, x2 is ready. The final is x1. The first row into column. 2 into x1, 2x1, 0 into x2, 0, 0 into x3 is 0. Minus 1 into x4 is equal to 0. For 2x1, minus x4 oda value thanda varuka t is equal to 0. 2x1 is equal to t. x1 is equal to t by 2. This is the next answer. Therefore, my solution set will be t by 2 is my first answer. Then 70 by 4 will be the second answer. Then 3t by 2 will be the third answer and t will be the fourth answer. This is my x1, this is my x2, this is my x3 and this is my x4. All these in the values எல்லாமே positive integers ஆ இருக்கணும். இந்த மாதிரி fractions allowed கிடையாது. அப்போ t க்கு நம்ம variables கொடுத்து பார்க்கணும், numbers கொடுத்து பார்க்கணும். t என்ற variableக்கு numbers கொடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். 0 போட்டீங்கன்னா எல்லாமே 0 ஆயிடும், வேலைக்கு ஆகாது. 1 போட்டீங்கன்னா 1 by 2 fraction வரும், 1 செட் ஆகாது. 2 போட்டீங்கன்னா 2 by 2 இங்க கேன்சல் ஆகுது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 70 by 2 வரும். இங்க 2 போட்டு கேன்சல் பண்ணா 7 by 2 வந்துடும். அப்ப 2 ம் செட் ஆகாது, 3 கண்டிப்பா கேன்சல் ஆகாது. 4 ட்ரை பண்ணி பாப்போம். 4 ட்ரை பண்ணீங்கன்னா x1 is equal to x1 is equal to t by 2 4 by 2 t by 2 t by 2 is equal to 4 by 2 answer is 2. Next x2 is equal to what is my x2? 70 by 4 so 7 into 4 by 4 cancel putting the answer is 7. What is my x3? What is my x3? X3 is 3t by 2 but 3 into 4 by 2 cancel putting 3 2s are 6 and the final one is x4. X4 is t. T na x4. Appa answer is just 4. For 2, 7, 6, 4. These are my x1, x2, x3 and x4. In the answers eduthukittu poi namma chemical reaction eluthi balance panna vechirukom paarenga anga substitute pannitingna ungalku final answer mudinjirum. How to substitute it? You have to just write this equation x1 ku badal 2 times
2 times C2H6 முடிச்சா X2 க்கு பதில் what is my X2 7 7O2 is equal to what is my X3 6H2O plus what is my X4 4CO2 this is a balanced chemical reaction sir check பண்ணி பாருங்க sir for example a carbon பாருங்க 2 2 4 carbon பாருங்க 4 wow carbon is balanced sir hydrogen check பண்ணி பாருங்க sir பண்ணலாமே 6 2 12 இங்க பாருங்க hydrogen 6 2 12 sir oxygen check பண்ணுங்க sir 7 2 14 is the oxygen இங்க பாருங்க இங்க ஒரு 6O இங்க ஒரு 8O 4 2 8 8 plus 6 is 14O அப்போ கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லா ஆட்டம்ஸும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிருக்கு ஆகவே திஸ் இஸ் அ பேலன்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் யூசிங் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் தேங்க்யூ